நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் Airtel Super Singer Junior 3 ஓட கிராண்ட் ஃபினாலேவை நீங்கள் லைவாக யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்க. எக்ஸைட்மெண்ட், பரபரப்பு, என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணாலும் இட்ஸ் அன் அண்டர் ஸ்டேட்மெண்ட். தட்ஸ் த லெவல் ஆஃப் ஃப்ரென்சி. அட் த சேம் டைம் இன்னொரு ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயமும் நடந்துட்டுருக்கு. இளைய தளபதி விஜய் நடிச்சு ER முருகதாஸ் அவங்களோட இயக்கத்தில் வெளிவர போகிற படம் துப்பாக்கி. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்ஸை நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. யூடியூப்ல நீங்க விஜய் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நீங்க இந்த டிக்கெட்ஸ் வின் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் நாக்கிங் அட் யோர் டோர், நாக்கிங் அட் யோர் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன். அண்ட் ரைட் நவ் இப்போ ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 3ல ஜூனியர்ஸ்ல ஒன் ஆஃப் த கண்டெஸ்டன்ட்ஸ் நம்ம கூட இருக்காரு ராஜகணபதி. ஹாய் ராஜகணபதி. ஹாய், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். ராஜகணபதி, உங்களை பத்தி மத்தவங்களோட பேசும்போது, அதாவது மத்தவங்க கிட்ட உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரு அப்படின்லாம் கேட்டா நிறைய பேர் வந்து ராஜகணபதி இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யூ சீம் டு பி அ பீப்பிள் பர்சன். எல்லாருக்கும் நீங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் போல இருக்கு. ஆமா, உங்களுக்கு யார் பெஸ்ட் ஃப்ரெண்ட்? முகுந்த் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட். முகுந்த் இஸ் தி க்ளோசஸ்ட் டு யூ. அண்ட் உங்களுக்கு மாக்கப் ஆனந்த் ஒரு பட்ட பேர் ஒன்று வச்சிருக்காரு இல்லையா, சங்கீத சௌரவ் காங்குலி. ஏன்னா உங்களுக்கு கிரிக்கெட்லயும் இன்ட்ரெஸ்ட். அண்ட் இது எப்படி பேர் வச்சாரு உங்களுக்கு, இது எந்த எபிசோட்ல என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட்ல வந்து நான் செந்தமிழ் தென்மொழியாங்கிற சாங் பண்ணேன். அப்புறம் வந்து நீ வந்து கிளாசிக்கல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க, நீ கிரிக்கெட்லயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்க, சங்கீத சௌரவ் காங்குலி. சங்கீத சௌரவ் காங்குலி, ஆல்ரைட். இப்போ கிளாசிக்கல் இஸ் யுவர் ஸ்ட்ராங் பாயிண்ட், உங்களோட ஃபேவரட் ஏரியா இல்லையா. ஸோ உங்களோட கிளாசிக்கல் பெர்ஃபார்மன்ஸஸ்ல எல்லாருமே ரொம்ப அதிகமாக பாராட்டி ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து ஒரு சாங் ஃபார் அஸ் ப்ளீஸ். நிறைய பேர் பாராட்டினது வந்து மதுரை அரசோல மீனாட்சி மண் வாசனை பாடல்களோட பாடி பெஸ்ட் பெர்ஃபார்மர்லாம் வாங்கியிருக்கேன். ஓகே, ஆனால் எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்ததுன்னு வச்ச ரஜினிகாந்த் ரவுண்டில் வந்து ஆடல் கலையன்னு ஒரு பாட்டு பாடினேன். அதை பாடுறீங்களா? ஆ, ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது. ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவன் தந்தது. மல்லிகையை வெண் சங்காய் வண்டி நங்களூதும், மெல்லிசையினோசை போல் மெல்ல சிரித்தார். வண்ண வண்ண மேலாடை புனைந்தாடும் பைங்கிளி மான் கூட்டம் மயங்க தாவி தாவி தான் வந்தார். ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது. ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவன் தந்தது. ராஜகணபதி, உங்களுக்கு கிளாசிக்கல் ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருக்கீங்க. நிறைய கிளாசிக்கல் எக்ஸ்போனன்ஸ், ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப ரினவுண்ட் மியூசிஷியன்ஸ் உங்களுக்கு வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அதில் உங்களுக்கு ரொம்ப நீங்கள் பார்த்து இவங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு சந்தோஷப்பட்டிருக்கீங்களா? இஸ் தேர் எனி ஒன் பர்டிகுலர் பர்சன் யூ மெட் லைக் தட்? அப்படி பார்த்தோன்னா சூப்பர் சிங்கர் ஜேர்னியில் வந்து நிறைய லெஜெண்ட்ஸ் நான் பார்ப்பேன்னு நினைக்கல, சித்ரா மேம் அவங்கெல்லாம் பார்ப்பேன்னு நினைக்கல. கடைசியில் எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நிறைய ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் எல்லாரும் கிளாசிக்கல் சிங்கர்ஸில். கிளாசிக்கல் சிங்கர்ஸில் இது வரைக்கும் நான் பார்த்தல சுதா ரகுநாதன் மேம், நித்யஸ்ரீ மேம், உன்னிகிருஷ்ணன் சார், அவங்களாம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து என்ன சொல்லியிருக்காங்க? உங்களோட பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. நல்லா பாடுறப்பா நீ, நான் கிளாசிக்கலில் ரொம்ப நல்லா வருவேன், அப்புறம் இதுலேயும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஆல்ரைட். ஸோ இப்போ மற்றவங்க வந்து எல்லாருமே சொல்கிறாங்க இது வந்து கிளாசிக்கல் இஸ் யோர் ஃபேவரட் அண்ட் ஸ்பெஷல் ஏரியான்னு. பட் மற்றவங்க பாடின பாட்டை நீங்கள் ரொம்ப ரசித்து, இந்த பாட்டை நான் பாடியிருந்தா இப்படி பாடியிருப்பேன், திஸ் இஸ் சம்திங் விச் ஐ லைக் அ லாட் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிச்சதுன்னா போன வருஷம் சத்யபிரகாஷ் அண்ணா வந்து ஒரு நாள் போதுமானு பாடினாங்க. அந்த பாட்டு வந்து ரொம்ப நாள் பாடணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அது இன்றைக்கி பாட போகிறேன். ஓகே, கேன் யூ கிவ் அஸ் ஸ்னீக் பீக்? ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, நான் பாட என்றொரு நாள் போதுமா, ராகமா தீபமா அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா, சுகராகமா சங்கீதமா அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா, சுகராகமா சங்கீதமா அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா. ஃபேபுலஸ்.
லைஃப் ஆஃப்டர் சூப்பர் சிங்கர் எப்படி இருந்திருக்கு? முன்னாடி நீங்கள் கிளாசிக்கல் பாடியிருப்பீங்க, இப்போ நிறைய எக்ஸ்போஷர், உங்களுக்கே உங்களுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதா ஆஸ் எ பர்சன் ஆஸ் எ சிங்கர்? இதே நாள் வந்து போன வருஷம் நான் எப்படி இருந்தேன்னு நினச்சி பார்த்தா யாருக்குமே, வெளியே பார்க்குறவங்களுக்கு யாருக்குமே தெரியும். ஆனால் இந்த வருஷம் நான் இதே நாள் நினச்சி பார்த்தா தான் அவ்வளோ பேர் எல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்கும் இல்லையா? நிச்சயம். ஆல்ரைட், இப்போ கிளாசிக்கல், இப்போ ராஜகணபதினா கிளாசிக்கல் அப்படிங்கிற மாதிரி, இப்போ நானே உங்களை ரெண்டு கிளாசிக்கல் பாட்டு பாட சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் வேற ஏதாவது ஜோனரில் பாட்டு பாடி ராஜகணபதியால் இதெல்லாமும் பாட முடியுமா, ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு சொன்ன மாதிரி? நான் டாப் 19 வரும்போது ஹிப்ஹாப் ரவுண்ட் வந்தது. ஹிப்ஹாப் ரவுண்ட்ல வந்து ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் வாங்கினேன். ஆனா அந்த ரவுண்ட்ல எனக்கு சாக்லேட் சவர் வாங்க முடியல. ஆனா அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, சோ கேன் யூ சிங் தட் ஹிப்ஹாப் சாங் ஃபார் அஸ்? புது புது வழியது பிறந்தது தமிழ உனக்கென விதிமுறை தாக்க, அடிக்கடி விழிகளும் அசரது மனித உனக்கென எனக்கென நோக்க, மண்ணில் பிறப்பதோ ஒரு முறைதான், தினம் மாறி கலைப்பதோ பல முறைதான், நெஞ்சில் காண்பது நிலவு ஒளிதான், மன கண்ணில் காண்பது அதிரடி அதிரடிதான். புது புது வழி அது பிறந்தது தமிழ உனக்கென விதிமுறை தாக்க, அடிக்கடி விழிக்கிற மசருது மனித உனக்கென எனக்கென நோக்க, பெற்றது கைமன் அளவு கல்லாதது உலகளவு, பெற்றது பெற்றது புனித பெற்று தாய் பொருள், சோம்பரியாக தூங்கி கிடந்தால் உனக்கு எது சோறு, நீ சோம்பரியாக தூங்கி கிடந்தால் உனக்கு எது சோறு, இது சுச்சிலாம சுகம் தரும் தம்புதே பாயாச்சு பைப்போம் என்னாச்சு பினான்னா மீனாச்சு பரோட்டா வந்தாச்சு அனஹாரமாக போயாச்சு எல்லாரும் சார்பாகும். ராஜகணபதி பாடி அசத்திட்டாரு, சூப்பர் சிங்கர் ஃபைனல்ல யார் வின் பண்ண போறாங்க, வில் ஃபைண்ட் அவுட் இன் அ லிட்டில் வைல். பட் பிஃபோர் தட், துப்பாக்கி படத்தை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இளைய தளபதி விஜயோட பெரிய ஃபேன் நீங்க, ஏஆர் முருகதாசரோட ஃபேனாக இருந்தீங்கன்னா, தேர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. யூடியூப்ல விஜய் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தட் சான்ஸ் இஸ் வெயிட்டிங். என்ஜாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் டிவி.